हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग। उलग मक्कल अनेवरुक्कुम इनिय मगळिर दिन नल्वाळ्त्तुक्कल। ओके, இந்த வீடியோவில் இப்போ கருணை அடிப்படையில் வேலை சேர்ந்தவங்களுக்கு வந்து பணி நியமனம் வரைமுறை செய்வது எப்படின்னு தமிழக அரசு சில உத்தரவுகள் போட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த கருணை அடிப்படையில் வந்து யார் யார் வந்து வேலையில் சேரலான்ற மாதிரி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதாவது அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து இந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பாங்கன்றதை லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2016 முதல் 2019 வரை கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்களின் பணி வரன்முறை செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது 2016 வரை சொல்லியிருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் 2016 பிப்ரவரி 2 2019 டிசம்பர் 31 வரை கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட இளநிலை வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தட்டச்சர் ஆகியோருக்கு எந்தவித விதி தளரும் மற்றும் அரசாணை விலக்கும் தேவைப்படாத அனைத்து பணியாளர்களின் பணி நியமனங்களையும் ஒரே அரசாணையில் பணி வரன்முறை செய்து பரிந்துரை செய்தது. இது வந்து 2016-19. இதை ஏற்று கடந்த 2016 பிப்ரவரி 2 முதல் 2019 டிசம்பர் வரை கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்களின் பணி வரன்முறை செய்திட ஏதுவாக வழிமுறைகளை பின்பற்ற அரசு உத்தரவிட்டது. அதன்படி கருணை அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்டு எந்தவித விதி தளவு அரசாணைகளுக்கு விலக்கு தேவைப்படாத அனைத்து பணியாளர்களின் பணி நியமனம் நடைமுறையில் உள்ள விதிக்குட்பட்டு வரைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. கருணை அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்ட அரசு பணியாளரின் பணியினை வரன்முறை செய்திட உரிய செயல்முறை ஆணை வெளியிட்டு தொடர்பாக அரசு பணியாளர்களின் பணிப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும், அதாவது இவங்களும் வந்து அரசு பணியாளர்கள் அப்படின்ட்டு ஒரு பணிப்பதிவேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற்ற அரசு பதிவாளர்களின் பணியினை வரன்முறைப்படுத்த விதித்தளர்வு அரசாணைகளுக்கு விலக்கு தேவைப்படும். தற்காலிக அரசு பணியாளர்களாக கருதி நடைமுறையில் உள்ள விதிக்குட்பட்டு தொடர் ஆண்டு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை செயலாளர் முகமது நசிமுத்தீன் தெரிவித்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி கருணை அடிப்படையில் வேலைக்கு அமைச்சவங்கள தற்காலிக அரசு பணியாளர்களாக கருதி அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவரின் உத்தரவை தொடர்ந்து பொதுப்பணித்துறை நீர்வள பிரிவு முதன்மை தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் 2016 பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் 2011 டிசம்பர் 31 வரை கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டவரின் பணியினை வரன்முறைப்படுத்துதல் தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 2016-19 வரை கருணை அடிப்படையில் யார் யார் பணி நியமனம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து வரன்முறைப்படுத்துதல் தொடர்பாக உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கருணை அடிப்படையில் யார் யாருக்கு வேலை வழங்குவாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவங்க வந்து உங்களுடைய ஃபாதரோ இல்லை மதரோ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து அவங்க வந்து இன்கேஸ் விஆர்எஸ் வாங்கிட்டு இல்லைன்னா வந்து அவங்க எதனா நடுவில் வந்து தவறிட்டாலோ அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் நடந்தாலோ அந்த பிளேஸ்க்கு வந்து உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்டிங் தான் போடுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு தான் இது பொருந்தும். கவர்மெண்ட் ஸ்டாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மின்வாரியத்தில் தான் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாருக்கும் பொருந்துமா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய அந்த உங்களுடைய ஃபாதர் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததில் மதர் வேலை செஞ்ச இடத்துலையே போயிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நேரில் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து அம்மா இறந்துட்டாங்க இல்லை எதனா ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அந்த இதில் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம்னா, மகளாக இருந்தால் அவங்க வந்து திருமணம் ஆகாதவங்களாக இருக்கணும். திருமணம் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து அது செல்லாது. மகன் வந்து இருந்தாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு வந்து அது போய் சேரும். ஸோ இந்த வாரிசுகளுக்கு வந்து இந்த கருணை அடிப்படையில் இப்படி ஒரு இதில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வீட்லேயே நடந்திருக்கா, இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக உடனடியாக அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமான்ற மாதிரி கேளுங்கள். ஏன்னா இது வந்து மின்வாரியத்தில் தான் கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்கும் பொருந்துமான்றதை நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் போய் கேளுங்கள். ஓகே, மேலும் எதுனா தகவல்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.